2009ல் ஜெனி அப்படிங்கிறவங்க புதுசாக ஒரு வீடு வாங்கியிருக்காங்க. புதுசாக வீடு வாங்கினதுனால அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸ் அப்படின்னு எல்லோருக்கும் அந்த வீட்டில் வச்சு பார்ட்டியும் கொடுத்துருக்காங்க. பார்ட்டியெல்லாம் முடிஞ்சு ஒரு ரெண்டு மூணு நாள் கழிச்சு ஜெனி அவங்களோட ஃப்ரீ டைமில் அன்றைக்கி பார்ட்டி அன்றைக்கி எடுத்த ஃபோட்டோஸ் வீடியோஸ் இதெல்லாத்தையும் உட்காந்து பார்த்துட்டு இருந்திருக்காங்க. இதை பார்த்துட்டு இருக்கும்போது அதில் குறிப்பிட்ட ஒரு ஃபோட்டோ மட்டும் ஜெனியோட கவனத்தை ரொம்பவே ஈர்த்திருக்கு. அந்த ஃபோட்டோவை கொஞ்சம் க்ளோஸாக வாட்ச் பண்ண ஜெனிக்கு பயங்கரமான ஷாக். இதுக்கான காரணம் அந்த ஃபோட்டோவில் ஜெனிக்கும் அவங்களோட ஃப்ரெண்டுக்கும் நடுவில் இருந்த இந்த உருவம் தான். இந்த ஃபோட்டோவை பார்த்து ரொம்ப பயந்து போன ஜெனி அவங்களோட நேபர்ஸ் கிட்ட போயிட்டு இந்த வீட்டுக்கு ஏதாவது பேக் ஸ்டோரி இருக்கா அப்படின்னு விசாரிச்சிருக்காங்க. அண்ட் நேபர்ஸ் சொன்ன விஷயம் ஜெனியை இன்னும் பயமுடுத்திருக்கு. இதுக்கான காரணம் ஜெனி இருக்கக்கூடிய இந்த வீட்டில் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு லேடி இருந்ததாகவும் அந்த லேடி அந்த வீட்டில் நடந்த ஒரு ஃபயர் ஆக்சிடென்ட்ல இறந்துட்டதாகவும் அந்த லேடி இறந்ததுக்கப்புறம் அந்த வீட்டை சுற்றி நிறைய பேரநார்மல் ஆக்டிவிட்டிஸ் நடக்கிறதாகவும் அந்த வீடு ஒரு ஹாண்டட் ஹவுஸ் எனும் ஜெனியோட நேபர்ஸ் சொல்லியிருக்காங்க. இதை இன்னும் உறுதிப்படுத்துகிற விதமாக இந்த ஃபோட்டோவை நல்லா கவனிச்சோம் அப்படின்னா ஜெனிக்கும் அவங்களோட ஃப்ரெண்டுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய ஃபேஸ் ஒரு ஃபயர் ஆக்சிடென்ட் விக்டிமோட ஃபேஸ் அப்படிங்கிறத நம்மளால் பார்க்க முடியும். அண்ட் இந்த வீட்டை பற்றி முழு விவரம் தெரிஞ்சதுக்கப்புறம் ஜெனி அந்த வீட்டிலேருந்து உடனே மாறிட்டாங்களாம். அண்ட் இன்னைக்கு வரைக்கும் அந்த வீடு அன்ஆக்குபைடாக தான் இருக்கான். ஸோ இது மாதிரி உங்களுக்கு தெரிஞ்ச ஏதாவது ரியல் லைஃப் இன்சிடென்ட் இல்லை ஏதாவது கிரியேட்டிவ் ஸ்டோரி இருந்துச்சு அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய இன்ஸ்டாகிராம் ஐடிக்கு மெசேஜ் பண்ணுங்கள். தேங்க்யூ.